இன்றைய தினம் 11 நவம்பர் 2024. டைம் வந்து கரெக்டாக 9:24 ஆகுது. இன்றைக்கி பார்க்குறோம் செகண்ட் கேண்டில் ஹை அண்ட் லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. செகண்ட் கேண்டலுடைய ஹையை கட்டாச்சுன்னா கால் பை ஆகும், லோ கட்டாச்சுன்னா புட்டு பை ஆகும். இப்போதைக்கு எந்த விதமான கால்ஸ் எடுக்கலை பார்க்குறோம். இப்போதைக்கு எந்த விதமான கால்ஸ் இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த சைடு கட் ஆகுதுன்றத. மார்க்கெட் இன்னைக்கு பார்க்குறோம் கரெக்டாக. இப்போ மார்க்கெட் வந்து செகண்ட் கேண்டலுடைய ஹையை பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆன உடனே நமக்கு ஆல்கோவில் ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டில் பை சிக்னல் வந்துடும். வந்த உடனே நம்ம பார்க்குறோம் ரெண்டு லாட் எடுத்திருக்கு. இந்த ரெண்டு லாட் வந்து ஆல்கோவில் எடுத்திருக்கு. இது ஆல்கோடைய ஆர்டர் புக்கில் நமக்கு கிளியராக தெரியுது. இதில் ஃப்யூச்சரில் பை ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு போய் கால் ஆப்ஷன் பை ஆகும். அதன் அடிப்படையில் 51,500 கால் ஆப்ஷன் வந்து நமக்கு பை ஆகிருக்கு. நம்ம பார்க்குறோம் எம்டிஎம் பார்க்குறோம், நியூட்ரலாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆல்கோ வச்சுக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னா 120-130 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு டார்கெட் வரும். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த சைடு போகுதுன்றத. ஒன்ஸ் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப மேலே போகும்போது மல்டிப்ளை ஆகும். அதே போல் தான் டவுன் சைடும். இப்போ சப்போஸ் கால் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு புட் சைடு என்ட்ரி கொடுக்கும்போது நமக்கு மல்டிப்ளை ஆகி எடுக்கும். ரெண்டு குவான்டிட்டி, அதாவது ஒன்றுனா ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு போகும். இப்போது நான் வந்து ஸ்டார்டிங்கே வந்து ரெண்டு லாட்லேருந்து செட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் டோட்டல் குவான்டிட்டி ரெண்டுன்னு போட்டதுனால நமக்கு ரெண்டு லாட்லேருந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இனிஷியல் குவான்டிட்டியே எனக்கு வந்து ரெண்டு லாட்லேருந்து எடுத்திருக்கு. நம்ம பார்க்குறோம் இப்போதைக்கு ரெண்டு குவான்டிட்டி தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் டைம் வந்து கரெக்டாக 9:33 ஆகுது. இப்போ நமக்கு பை ஆனது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து நல்லா மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதனுடைய டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 51,588.9. ஆக்சுவலாக வாங்கினது 468. இப்போ வந்து அதாவது 51,588 நம்ம டார்கெட்டு. இந்த 588 போகிற பட்சத்தில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடும். இப்போ 565-561 கிட்டே இருக்குது. எம்டிஎம் பார்க்குறோம் நம்ம டார்கெட் ஆக்சுவலாக அச்சீவ் ஆகிருக்கு. 51,590 போனோடனே அச்சீவ் ஆகிருக்கு. நமக்கு 1,876 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு லாட்டு தான் நமக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து யூஸ் ஆகிருக்கு. கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் ஆகலை. கேபிட்டலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபான்னு பார்த்தீங்கன்னா 300 × 30 போகும்போது 9,000 ரூபா கிட்டே நமக்கு கேபிட்டல் யூஸ் ஆகிருக்கு. ஒரு 1,876 ரூபா கிட்ட நமக்கு லாபம் வந்து வந்திருக்கு. இதனுடைய ஆர்டர் புக்கை ஒரு தடவை பார்த்துடலாம். ஆர்டர் புக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 51,500 கால ஆப்ஷன் 361.7 வந்து பை ஆகிருக்கு. 364 ரெண்டு லாட் விற்றுருக்கு. இந்த ஆர்டர் ஜஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ண ஆர்டர். இதோட இன்றைக்கி ட்ரேட் முடிஞ்சது. இன்றைக்கி வந்து டோட்டலாக 1,876 ப்ராஃபிட் வந்திருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.